வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி பங்கு சந்தையில் முதலீடு செய்ய எது சிறந்த நிறுவனம், காமாண்டிட்டி மற்றும் ஈக்விட்டி மார்க்கெட்டில் யார் சிறந்த டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்குறாங்க, ஃபண்டமெண்டல் கால்ஸ், அது இல்லாமல் அதிகப்படியான எக்ஸ்போசர், இது அனைத்தும் கொண்ட கம்பெனியில் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நியூ அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்குன்னு கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உடனடியாக ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். எங்கள் டீமும் உடனடியாக உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற அனைத்து உதவிகளையும் செய்வாங்க. இன்றைக்கி 23/1/2019 நிஃப்டி க்ளோசிங் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்குது. க்ளோசிங்னு பார்த்தீங்கன்னா 10,831.50, இதே ஓப்பன் ரேட்டு 10,931.05. இந்த ஓப்பன் ப்ரைஸோட நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஹை வந்து 10,944.80 வரைக்கும் போயிருக்கு. லோ வந்து 10,811.95. ஆஸ் பர் போலிங்கர் பேண்ட் படி பார்த்தீங்கன்னா பாட்டம்னு பார்த்தா 10,705.80, தென் டாப்னு பார்க்கும்போது 10,982. இப்போ போலிங்கர் பேண்டோட மிடில் பாயிண்ட் இருக்குது, 10,844 இருக்குது. இப்போ நிஃப்டி ஃபிஃப்டியோட பிவோட் பாயிண்ட் பார்ப்போம். பிவோட் பாயிண்ட் பார்த்தா 10,862.70, சப்போர்ட் 1 10,780, சப்போர்ட் 2 10,729, ரெஸ்டன்ட் 1னு பார்த்தோம்னா 10,913, ரெஸ்டன்ட் 2 10,995. இதே வீக்லி பிவோட் படி பார்த்தோம்னா சப்போர்ட் 10,755, சப்போர்ட் 2 10,604, ரெஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 10,994, ரெஸ்டன்ட் 2 11,081. மந்த்லி பிவோட்னு பார்த்தோம்னா 10,727, சப்போர்ட் 1 10,469, சப்போர்ட் 2 10,075, ரெஸ்டன்ட் 1னு பார்த்தோம்னா 11,120, ரெஸ்டன்ட் 2 11,378. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்ப்போம். பேங்க் நிஃப்டி வந்து க்ளோசிங் ஓப்பன் ப்ரைஸோட நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிரு. க்ளோசிங் 27,250.75, ஓப்பன் 27,493.10, ஹை வந்து 27,564.70. ஸோ ஓப்பன் ப்ரைஸோட க்ளோசிங் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஆஸ் பர் போலிங்கர் பேண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா போலிங்கர் பேண்டோட டாப்னு பார்த்தோம்னா 27,710, பாட்டம்னு பார்த்தோம்னா 27,160. ஸோ மிடிலில் வந்து பார்த்தீங்கன்னா 27,435. இந்த 435 போலிங்கர் பேண்டை கட்டாய் கீழே தான் அது க்ளோஸ் ஆகிருக்கு. இது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இப்போ பேங்க் நிஃப்டியோட பிவோட் பாயிண்ட் பார்ப்போம். பேங்க் நிஃப்டியோட பிவோட் பாயிண்ட் 27,335, சப்போர்ட் 1 பார்த்தீங்கன்னா 27,105, சப்போர்ட் 2 26,959, ரெஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 27,480, ரெஸ்டன்ட் 2 27,710. இதே வீக்லி பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வீக்லி சப்போர்ட் 1 27,222, சப்போர்ட் 2 26,987, ரெஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா வீக்லி 27,651, ரெஸ்டன்ட் 2 27,846. இப்போ மந்த்லி பிவோட் பார்ப்போம். மந்த்லி பிவோட்டில் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 26,049.70, சப்போர்ட் 2 24,939.20, ரெஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 27,819.9, ரெஸ்டன்ட் 2 28,479.60. இன்றைக்கி வந்து மார்க்கெட் மீட்டர் பார்ப்போம். இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து சன் ஃபார்மா, எஸ் பேங்க், ஜி டெலிவிஷன், டாடா ஸ்டீல், விப்ரோ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், இந்துஸ்தான் யூனிலீவர், பிபிசிஎல், இண்டால்கோ, டெக் மஹேந்திரா, பஜாஜ் ஃபினான்ஸ், விஇடிஎல், பஜாஜ் ஃபினான்ஸ், சிப்லா, ஹச்சிஎல் டெக், கெயில், ஈச்சர் மோட்டார், டாக்டர் ரெட்டி, ஐஓசி, எல்என்டி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதே வந்து நெகட்டிவில் பார்த்தோம் அப்படின்னா யூபிஎல், ஹிந்து பெட்ரோல், இன்ஃப்ராடெல், அல்ட்ராடெக் சிமெண்ட், டாடா மோட்டார், மாருதி, பாரதி ஏர்டெல், இந்துஸ்தான் பேங்க், தென் ஐசிஐசி பேங்க், பஜாஜ் ஆட்டோ, ரிலையன்ஸ், ஓஎன்ஜிசி, ஆசியன் பெயிண்ட், கோல் இண்டியா, ஹீரோ மோட்டார், ஹெச்டிஎஃப்சி, கோட்டக் பேங்க், ஸ்டேட் பேங்க், டிசிஎஸ், அதானி போர்ட், ஹெச்டிஎஃப்சி பேங்க், என்டிபிசி, பவர் கிரிட், எமண்டம், இன்ஃபி, டைட்டான், இந்தியாபுல்ஸ் ஃபினான்ஸ், கிரேசம், ஐடிசி, இதெல்லாம் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்குது. அன்சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரலில், ஐ மீன் பார்த்தோம் அப்படின்னா அக்சஸ் பேங்க் வந்து நியூட்ரலில் க்ளோஸ் ஆகிருக்கு.
இப்போ மார்க்கெட் பீட் பார்ப்போம். இப்போ வந்து நிஃப்டி ஈக்விட்டியில் டோட்டலாக அப்சைடில் வந்து 592 ஸ்டாக்ஸ் நடந்திருக்குது, டவுன் சைடில் 946 ஸ்டாக்ஸ் நடந்திருக்குது. இந்த அப்சைடில் நடந்த ஸ்டாக்ஸோட வால்யூம்னு பார்த்தோம்னா டோட்டலாக 42.88% வால்யூம் நடந்திருக்குது. டவுன் சைடில் வந்து வால்யூம் அதாவது செல்லிங் சைடில் வந்து 53.50% ஆஃப் வால்யூம் நடந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டர்ன் ஓவர்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 40.32% அப்சைடில் நடந்திருக்குது. டவுன் சைடில் வந்து ஈக்விட்டி செக்மெண்ட்டில் 56.92% நடந்திருக்குது. ஸோ ஓவரால் இப்போ நோ சேஞ்சஸ்ன்னு பார்த்தோம்னா 79 ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நோ சேஞ்சஸில் இருக்குது. அதில் வால்யூம் நோ சேஞ்சஸோட வால்யூம் பேஸில் வந்து 3.62% நடந்திருக்குது. டர்ன் ஓவர் பேஸிஸில் 2.76% நோ சேஞ்ச் ஸ்கிரிப்ட்ஸும் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்ப்போம். சாரி, என்எஸ்சி ஃபியூச்சர்ஸில் வந்து ஓவராலாக 75 ஸ்டாக்ஸ் வந்து அப்சைடில் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது, டவுன் சைடில் 134 ஸ்டாக்ஸ் நடந்திருக்குது. வால்யூம்னு பார்த்தோம்னா அப்சைடில் வந்து 33.30% நடந்திருக்குது, தென் டவுன் சைடில் வந்து 64.98% நடந்திருக்கு. டர்ன் ஓவர் பேசிஸில் பார்த்தோம் அப்படின்னா 26.74% அப்சைடில் வந்து டர்ன் ஓவர் நடந்திருக்குது, தென் டவுன் சைட்லன்னு பார்த்தோன்னா 73.18% வந்து டவுன் சைடில் டர்ன் ஓவர் நடந்திருக்கு. நோ சேஞ்சஸ் ஸ்கிரிப்ட்ஸு என்எஸ்சி ஃபியூச்சரில் 2 ஸ்கிரிப்ட்ஸ் நடந்திருக்குது. இதில் வந்து நோ சேஞ்சஸில் வால்யூம் பேஸில் 1.73% டர்ன் ஓவர் பேசிஸில் 0.08% ஓவரால் நடந்திருக்கு. இப்போ வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோட டாப் கெய்னர் அண்ட் டாப் லூசர்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மா பாஸ்ட்டு டேஸில் வந்து டவுன் சைட்லேருந்து இப்போ தான் சன்ஃபார்மா ரெக்கவர் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து டாப் கெய்னரில் வந்து டாப் கெய்னரில் ஜஸ்ட் வந்து ஒரு 5 ஸ்கிரிப்ட்ஸ் பார்ப்போம், மீதி இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள். தென் சன்ஃபார்மா, எஸ் பேங்க், ஜி டெலிவிஷன், டாடா ஸ்டீல் லிமிடெட், விப்ரோ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், பாரத் பெட்ரோலியம், ஹிண்டால்கோ, டெக் மஹேந்திரா, பஜாஜ் ஃபினான்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டாப் கெய்னர் லிஸ்ட்டில் வந்துருக்குது. இன்னும் கீழே ஸ்கிரிப்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், சிப்லா அந்த கெய்லன் இந்த மாதிரி நிறைய இருக்குது. டாப் லூசர்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஃபஸ்ட்டு பத்து ஸ்கிரிப்ட்னு பார்ப்போம். ஐடிசி, ரேசம், தென் இந்தியா புல்ஸ், ஹவுசிங் ஃபினான்ஸ், டைட்டான் கம்பெனி, இன்ஃபோசிஸ் லிமிடெட், எம்என்டம், தென் பவர் கிரீட், என்டிபிசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், டாடா, டிசிஎஸ், தென் அடானி போர்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கோட்டக் மகேந்திரா, ஹெச்டிஎஃப்சி லிமிடெட், ஹீரோ மோட்டார் கார் அண்ட் கோல் இண்டியா, இதெல்லாம் வந்து டவுன் சைடில் ஐ மீன் லூசர் சைடில் நடந்திருக்குது. ஏன்னா ரிமைனிங் ஸ்கிரிப்ட்ஸும் இருக்குது, பட் பெஸ்ட்டு டென்ஸ்னு பார்த்தோம்னா இதெல்லாம் பார்க்கலாம். ஓப்பன் ஹை ஓப்பன் லோவில் எந்தெந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஆட்டோ, கோட்டக் பேங்க், டைட்டான் இது மூணும் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஹை ஐ மீன் செல் சைடில் வந்திருக்குது. இந்த செல் சைடில் வந்து ஓப்பன் ஹை சேமாக இருந்து பிரேக் அவுட் ஆகாத ப்ராஃபிட் கொடுத்த ஸ்டாக்ஸ் இந்த மூணு ஸ்டாக்ஸு. ஓப்பன் லோ ஐ மீன் பை சைடில் வந்த ஸ்டாக்ஸில் வந்து டாடா ஸ்டீல் வந்து ப்ராஃபிட் கொடுத்த ஸ்டாக்ஸு. இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் லோ பேஸ் பண்ணி டாடா ஸ்டீல் வந்து ஓவரால் வால்யூம் 72.57 lakhs நடந்திருக்குது. தென் டைட்டான் பார்த்தீங்கன்னா டைட்டான், கோட்டக் பேங்க், பஜாஜ் ஆட்டோ இதெல்லாம் வந்து ஓப்பன் ஹை ஐ மீன் செல் சைடில். டைட்டான் பொறுத்த வரைக்கும் 573,000, கோட்டக் பேங்க் வந்து 32,57,000 வால்யூமும், பஜாஜ் ஆட்டோ வந்து 2,05,000 வால்யூமும் நடந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் பார்ப்போம். இன்றைக்கி எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் செல்லிங் தான் நடந்திருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 775.82 crores வந்து ஸ்டாக் செல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஓவராலில் 583.77 crores வந்து பை பண்ணியிருக்காங்க. இந்த செல் இன்றைக்கி நடந்த மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை பேஸ் பண்ணி இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் எல்லாம் பை பண்ணியிருக்காங்க. பட் எஃப்ஐ செல்லிங் வந்து கீப் ஆன் பாஸ்ட் ஒரு 3 days நடந்துக்கிட்டு இருக்குது. இது மார்க்கெட்டில் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் வந்து ஓவராலாக டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் ஏன் பை பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதையும் கண்டிப்பாக பார்க்கணும். இதை பேஸ் பண்ணி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி பை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது மாதிரி மார்க்கெட் அவுட்லுக்ஸை நாளைக்கு வரும் கால் நாட்களில் பார்ப்போம். இந்த மாதிரி பயனுள்ள ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான தகவலை பெற மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தினம் தினம் மார்க்கெட் அப்டேட் உங்களை தேடி வரும். உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.